தமிழகத்துல நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை கண்ணா பின்னு ஏறிட்டு இருக்க நிலையில, கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ராமர் பிள்ளையோட மூலிகை பெட்ரோலை பத்தி யாராலையும் மறக்க முடியாதுங்க. ரொம்ப கம்மியான விலையில நான் பெட்ரோல் தரேன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்லயும் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிலையும் சிக்கினாரு ராமர் பிள்ளை. தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்துல இருக்கிற மம்சாபுரத்தை சேர்ந்த ராமர் பிள்ளை முதன்முறையா தன்னோட மூலிகை பெட்ரோல் பத்தின சோதனைய முயற்சி செஞ்சு சொன்னப்போ எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. இது சாத்தியமா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்றதையும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றது போய் அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படி இப்படின்னு பயங்கரமான கான்ட்ரவர்சில சிக்கினாருங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா அவரோட 21 வருஷ போராட்டத்தை முடிவு கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ மூலிகை பெட்ரோல் சம்பந்தமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொண்டு வந்திருக்கிறாரு. அதுதாங்க இப்ப ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அது என்னன்னா, வர மார்ச் இறுதிக்குள்ள பெட்ரோல் விலை 1 லிட்டர் 30 ரூபாய்க்கு தமிழகம் ஃபுல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தென்காசி, விருதுநகர், தேனி, நெல்லை, கன்னியாகுமரி முதல் அந்தந்த மாவட்டத்துக்கு விற்பனை செய்யற டீலர்ஷிப் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அறிமுக விழாவை ராஜபாளையத்துல நடத்தினாங்க. அந்த விழால மூலிகை பெட்ரோல் பத்தின விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு. அது என்னன்னா, வர பிப்ரவரி 27 மூலிகை பெட்ரோல் நேரடியா கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருது. 1 லிட்டர் பெட்ரோல் விலை ரூபாய் 30 அரசு விலை நிர்ணயம் செஞ்சிருக்கு. கன்னியாகுமரி நாகர்கோவில் இடைப்பட்ட பகுதியில ஒரு நாளைக்கு 15,000 லிட்டர் மூலிகை பெட்ரோல் தயாரிக்கிற வகையில ஒரு தொழிற்சாலை ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, கழிவு நீர்ல இருந்து தயாரிக்கப்படுற இந்த மாற்று எரிபொருளை தயாரிக்க எந்த விதமான தடையும் விதிக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. அதையுமே நாங்க செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மார்ச் இறுதிக்குள்ள தமிழகம் முழுவதும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த விழால தொடர்ந்து பேசின அவரு, 21 ஆண்டுகளா இந்த முயற்சியில போராடிட்டு அறிவிப்பு அமலுக்கு வருமா, இல்ல மீண்டும் ஏதாவது ஒரு சர்ச்சையில சிக்குமா, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.